தூத்துக்குடி வேலவன் ஸ்டோர் இப்போ சென்னையில் டி நகர் உஸ்மான் ரோட்ல. இந்த கிளிப்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தளபதி 66 அட்லீஸ்ட் வந்து எதிர்பார்க்கலாமா ராஷ்மிகாவை? அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்ஸ் வந்ததா உங்களுக்கு? இல்ல மேம், ஏன்னா அப்போலேருந்தே வந்துட்டு இருக்கு. ராஷ்மிகா கேட்டுட்டு இருக்கோம். பெரிய ஃபேன் மேம், அவ்வளவுதான். பெரிய ஃபேன். ஆனா வில் ஐ ரீசெண்டாக தளபதி 65 அப்டேட் வந்துச்சு, ரொம்ப ஜோராக இருந்தது அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு அப்டேட்டாக இருந்தால் கூட அது கன்ஃபர்மேஷன் ஆகிறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு இல்லையா? ஸோ எஸ், இப்போ அடுத்ததாக தளபதி 65 படத்தில் வந்து இன்னொரு விஷயம் வந்து லீக் ஆயிருக்கு. என்ன ஏது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மாஸ்டரோட பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறமா அடுத்த படம், இமீடியட் படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் ஒரு வேற லெவல் காம்பினேஷன் ஒரு படத்துல தான் கமிட் ஆயிருக்காங்க. ஸோ மியூசிக் ஃபர்ஸ்ட் லுக், இந்த அனௌன்ஸ்மெண்ட் மியூசிக்லாம் கேட்கும் போதே வந்து வேற லெவல் ஒரு ட்விஸ்ட் அண்ட் பிளாட்ஸாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் ரீசெண்டாக இன்னொரு அப்டேட் வேற வந்தது, அதாவது பூஜா ஹெக்டே இந்த படத்தோட லீட் ரோலில் நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக ஆல்ரெடி ஃபேன்ஸ்லாம் இதை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி புட்டபொம்மான்னு சொல்லிட்டு எல்லார் மனசுலேயும் வந்து ஹெவி லைக் வாங்கின பூஜா ஹெக்டே இந்த படத்தில் விஜயோட பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து வேற லெவல் வைரலாக போயிட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லணும். இப்போ அடுத்ததாக இன்னொரு விஷயமும், பூஜா ஹெக்டே தான் விஜயோட இந்த படத்தில் பேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு காசிப்பும் வந்திருந்தது, ரஷ்மிகா இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பூஜாவா ரஷ்மிகாவா அப்படிங்கிற ஒரு க்வெஷ்சனில் ஜெயிச்சது பூஜா ஹெக்டே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ புதுசாக இன்னொரு விஷயம் வந்து வந்திருக்கு, என்னென்னா பூஜா ஹெக்டே வந்து லீட் ரோல்லன்னு சொன்னோமே, எந்த லீட் ரோல்னு சொன்னோமா, நாங்கள் வந்து இன்னொரு ட்விஸ்ட்டை வச்சுருக்கோன்ற மாதிரி உள்ள ஏதோ போய்கிட்டு இருக்கான். அதாவது ரஷ்மிகா அவர்கள் தளபதி விஜய்க்கு பேராகவும் பூஜா ஹெக்டே ஒரு நெகட்டிவான ஒரு ரோலில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, பட் இந்த விஷயம் தான் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஏன் அப்படிங்கிற ஒரு ரீசனும் சொல்கிறாங்க, என்னென்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் மியூசிக் இருக்குல்ல, அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு நெகட்டிவ் ஷேடில் இருக்க மாதிரி ஒரு மியூசிக் போட்ட மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பூஜா ஹெக்டே இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர்லாம் இருக்குது. பட் எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் இல்லை, இது ஜஸ்ட் வைரலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் ஷேர் ஆகப்பட்டது. இது என்ன புது புரளியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. பட் இருந்தாலும் அப்படி தான் சொல்லிக்கிறாங்கப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஷ்மிகா ரீசெண்டாக அவங்களோட சுல்தான் பட ப்ரெஸ் மீட்டில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சில விஷயங்கள்லாம் இந்தியா கிளிப்ஸ் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு எப்போவுமே தளபதி விஜய் அவர்களோட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை, பட் நடந்தால் நல்லா தான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ அதுவும் பயங்கர வைரலாயிட்டு இருக்கு இப்போது. ஸோ ஃபைனலாக இது உங்களுக்கான க்வெஸ்சன், இந்த ஒரு ஹீரோயின் கூட தளபதி விஜய் அவர்கள் நடித்தா சூப்பராக இருக்கும்ப்பா, செம்ம பேராக இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, ஷேர் பண்ணுங்கள். ஸோ எப்போல்லாம் விஜய் சாரோட படம் இங்கே ரிலீஸ் ஆக போதோ இல்லை மேக்கிங்கில் இருக்கும்போது எதுக்கு உங்கள் நேம் மட்டும் எப்போ பார்த்தாலும் அதில் ரோப்பின் பண்ணிகிட்டே இருக்காங்க? வாய்ஸ் தட் நான் க்வெஸ்சனும் சேமா சேமே, லைக் விச் விஜய் சார் ஆக்டர் விஜய் ஹியர் இன் சவுத் தளபதி விஜய். அச்சா, ஓகே, ஐ தாட் தேவரகொண்டா. No, that I'm happy about. Like, you keep, like, for the next 74th film, 100th film also, let them say it's with Rashmika, I'm happy. You're happy. I'll take that. Like, yeah, why not? Yes, I'm doing a film. அது வரதோ இல்லையோ, அப்ப நீங்க ரூமர் பேசிங்களா பேசி போயிட்டே இருங்க. ஆமா, அந்த மாதிரி தான் அப்படி போயிட்டு இருக்கு. தூத்துக்குடி வேலவன் ஸ்டோர் இப்போ சென்னையில் டி நகர் உஸ்மான் ரோட்ல.